நாலாவது கணக்கு பார்த்தீங்கன்னா விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக, தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் நம்ம இதை எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து முழு எண், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு எண், இது தசம எண்களாக இருக்குது. இதை தனியாக நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் விரிவு குறியீட்டு முறையில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு எண்களை வந்து நம்ம ஏற்கனவே ஆரம்ப வகுப்பில் படித்த மாதிரி எழுத வேண்டியதுதான். இப்போ இந்த மூணை வந்து எப்படி எழுதலாம்னா, மூணு இது ஒன்றுகள் தானே, அதனால் நாம் 3 × 1 எழுதிக்கலாம், சரிங்களா. இந்த தசம எண் பகுதியை பொறுத்த வரைக்கும் 7 × போட்டுட்டு இது வந்து 10 × 1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, 10 × 1. அப்போது 10 × 1 என்பது இது தான், ஓகேவா. அடுத்தது 3 அப்படியே எழுதிக்கிங்க, பெருக்கள் போட்டுக்குங்க. இதை வந்து 100 × 1 எழுதுவோம், அதாவது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு எழுதும்போது 100 × 1 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதலாம், ஓகேவா. இப்போ இப்படி தான் இதனுடைய விரிவு குறியீட்டு முறையானது அமையும். ரெண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா இந்த முழியன் பகுதியை பண்ணலாம். இப்போ 6, இது வந்து 1 × 100 படி பார்க்கும்போது இதை வந்து 600 வரும். இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், 6 × 1 போட்டுக்கோங்க. இதுக்கு பின்னாடி எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 2 இலக்கங்கள் முழியன் பகுதியில் இருக்குது. ஸோ 2 0 போட்டுக்கலாம். அடுத்தது 5 × 1 எழுதிக்கிங்க. இதுக்கு பின்னாடி எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 1 இலக்கம் இருக்காட்டி 1 0, சரிங்களா. அடுத்து 8 × 1 எழுதிக்கிங்க. இதுக்கு பின்னாடி இலக்கங்களே இல்லை அப்படின்னு வச்சங்காட்டி 8 × 1 அதோட முடிச்சுக்கலாம், சரிங்களா. இதுக்கு 0 கிடைக்காது. இப்போ இதைய வேறு மாதிரி கூட நினச்சிக்கலாம், இது 1 அப்படிங்கிறங்காட்டி 1 வந்திருக்கு, இது பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறங்காட்டி 10 வந்திருக்கு, இது 100 அப்படிங்கிறாட்டி 100 வந்திருக்கு, அப்படியும் இதை எழுதிக்கலாம். அடுத்து தசம பகுதியில் எழுதும்போது இதை வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 10 × 1 சொல்லுவாங்க. 3 போட்டு 10 × 1, ஓகே. அடுத்தது இதை வந்து 100 × 1 சொல்லுவாங்க, அதனால் 7 × சரிங்களா, 100 × 1 இப்படி எழுதிக்க வேண்டியது தான், ஓகேவா, ரைட். அடுத்தது 3வது கணக்கில் இதில் முழியன் பகுதி இது வரைக்கும் இருக்குது, இது ஒரு தசம பகுதி, சரிங்களா. அப்போது இந்த 2 × 1 எழுதிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கங்கள் மொத்தம் 2, அதனால் 2 0 போட்டுக்குங்க. அடுத்து 3 × 1 எழுதியாச்சா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழியன் பகுதி 1 தான், 1 0 கொடுத்துருங்க. ப்ளஸ் 7 × 1 எழுதிக்கிங்க, இதுக்கு பின்னாடி இலக்கங்களே இல்லை அதனால் அப்படியே முடிச்சுக்கலாம். ப்ளஸ் 6 போட்டுட்டுங்க, இதை வந்து 10 × 1 எழுதுவோம் இல்லையா, சரிங்களா. டென்த்ஸ்ன்னு எழுதும்போது இப்படி எழுதுவோம், ஓகேவா, சரி. அடுத்து இந்த எண் பாருங்கள், இந்த முழியன் பகுதி எழுதும்போது 5 × 1 எழுதிட்டோமா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கங்கள் பார்த்திங்கன்னா 3 இலக்கங்கள் இருக்குது, அதனால் 3 0 கிடைக்கும். அடுத்தது 6 × 1, இதுக்கு பின்னாடி 2 நம்பர் இருக்காட்டி 2 0 கிடைக்கும். அடுத்தது 7 × 1, ஒரு நம்பர் இதுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் 1 0 கிடைக்கும். அடுத்தது 8 × 1, சரிங்களா, எழுதிட்டோம். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், எப்படின்னா 1 இது 10 10 பெருக்கப்பட்டிருக்கு, இது 100 100ஆலையும், இது 1000 பெருக்கப்பட்டிருக்கு. தசம புள்ளி இங்கே தான் இருக்குது, ப்ளஸ் போட்டுட்டு இதை வந்து 3 எழுதிக்கிங்க, இது 10 × 1 இல்லையா, அதனால் இப்படி எழுதிக்கலாம், 10 × 1 எழுதிட்டோம். அடுத்தது 5 × இதை வந்து 100 × 1 சொல்லுவாங்க, ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி எழுதலாம், சரிங்களா. அடுத்தது இதை வந்து 1000 × 1 எழுதுவாங்க, ப்ளஸ் தான் பண்ணுங்க, சரியா. அடுத்தது 1000 × 1 போது இப்படி எழுதலாம், சரிங்களா, ஓகே. அடுத்தது 5th question பாருங்கள், கீழ்கண்டவற்றை இடமதிப்பு அட்டவணையில் குறித்து மற்றும் அடிக்கோடிடப்பட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் பிளேஸ் வேல்யூ கிரேட் அண்ட் ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன்டு டிஜிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், நாம் பிளேஸ் வேல்யூ கிரிட் போட்டு வச்சுருக்கிறோம், இடமதிப்பு அந்த அட்டவணை போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அந்த டெசிமலுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நான் ஒரு கொடுத்து வச்சுருக்கிறேன், சரிங்களா. 1, 10, 100 வரலையோ அந்த இடத்துல நம்ம அந்த டெசிமலுக்கு உண்டான டிஜிட் போட்டு வச்சுருக்கு, புள்ளி குறித்து வச்சுருக்கு, சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா 3 வரும், அதுக்கு முன்னாடி 5 வரும். அந்த டெசிமல் இருக்கிற இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன வரும்னா 6 வரும், அடுத்தது 1 வரும், சரியா. அப்போது இந்த 6 அப்படிங்கிறது அண்டர்லைன்டாக இருக்குது. அப்போ எங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 1, அதாவது 6 10 × 1 அப்படின்னு சொல்லி வருது, சரிங்களா. அதை இதுவே இங்கிலீஷில் நம்ம சொல்கிறதா இருந்ததுன்னா 6 10, ஓகேவா, ரைட்.
டென்த்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு, அதனால் அப்படியே போட்டிருக்கோம். அடுத்தது இதை நம்ம எழுதும்போது டெசிமலுக்கு நேராக அந்த டெசிமல் வர மாதிரி பார்த்துக்குங்க, நீங்கள் வைக்க வேண்டியதில் சும்மா பார்த்துக்கலாம். அடுத்து டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய த்ரீ இங்கே வரும், அடுத்து சிக்ஸு, அடுத்து டூ, ஓகேவா. அடுத்தது இந்த டெசிமலுக்கு பின்னாடி வரக்கூடிய டூ செவன் ஒன் போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ அந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்ல நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டூவுக்கு நம்ம பார்க்கணும். அந்த டூங்கிறதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா டென்த்து, அதாவது பத்தில் ஒன்றுகள் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இரண்டு பத்தில் ஒன்றுகள், ஓகேவா, டூ டென்த்ஸு, ஓகேங்களா. அடுத்தது அதிலே தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம இந்த அட்டவணையில் எழுதலாம். டெசிமலுக்கு நேராக இங்கே டெசிமல் லைட்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இங்கே டெசிமல் வருதுன்னா இங்கே ஏழு வரும், சரிங்களா. அடுத்தது இங்கே ஒன் வரணும், சரியா. அடுத்தது இங்கே த்ரீ வரணும், அடுத்தது நயன்கிறது இங்கே வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது நயன் அப்படிங்கிறதா, அது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், நூறில் ஒன்றுகளில் வந்திருக்கு, சரிங்களா. ஒன்பது நூறில் ஒன்றுகள் அப்படின்னு வருது, சரிங்களா. இதுவே தமிழில் எழுதும்போது பார்த்தீங்க, இந்த இங்கிலீஷில் எழுதும்போது என்ன எழுது அப்படின்னா ஹண்ட்ரட், ஓகேவா, ஹண்ட்ரட், ஒரு டிஹெச் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ், ஓகேவா. அடுத்தது இந்த கணக்கு கதை மாதிரி தான், டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமலுக்கு நேரம் இங்கே வர மாதிரி வரும். அப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது நயன், அதுக்கு பின்னாடி வர நம்பர் ஆறு அஞ்சு ஏழு, சரியா. இப்போ அஞ்சாம் நம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க வருது, நூறில் ஒன்றுகள் அப்படிங்கிற இடத்துல வருது, ஐந்து நூறில் ஒன்றுகள், ஓகேவா. அதுவே ஐந்து ஃபைவ் ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் போட்டு ஒரு டிஹெச் போட்டுட்டிங்கன்னா ஹண்ட்ரட், ஓகே. அடுத்தது அஞ்சாவது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம இடமதிப்பு அட்டவணையில் எழுதலாம். டெசிமலுக்கு நேரம் இங்கே டெசிமல் வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ரெண்டு, சரிங்களா. அடுத்தது ஏழு, அடுத்தது ஒன்பது, அடுத்தது நாலு, சரிங்களா. இப்போ எழுதி முடிச்சிட்டோம். இதுவே அடுத்தது டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆறு எட்டு, ஓகேவா. இப்போ அவங்க கேட்குறது வந்து இந்த எயிட் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது எயிட் அப்படிங்கிறது ஆயிரத்தில் ஒன்றுகளாக வந்திருக்கு, சரிங்களா. ஆயிரத்தில் ஒன்றுகள், இதுவே எயிட் போட்டுட்டு இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட், தௌசண்ட் எழுதிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு டிஹெச்எஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு, ஓகேவா. அப்போ இதுதான் இந்த எட்டினுடைய இடமதிப்பு. அடுத்தது ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா 85.073 என்ற எண்ணில் மூணினுடைய இடமதிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் கணக்கு செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் விடை எந்த விடை கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ இந்த மூணினுடைய இடமதிப்புன்னு வரும்போது இந்த டெசிமல் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒன்றுகள்னு வைப்போம் இல்லையா, இது பத்துகள், ஓகேங்களா. அடுத்தது இதை என்ன வேணும்னா பத்தில் ஒன்றுகள், நூறில் ஒன்றுகள்னு சொல்லுவோம் இதையே, இதை வந்து ஆயிரத்தில் ஒன்றுகள்னு சொல்லுவோம். அப்போது மூணு என்பது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. சரி, இந்த மூணு வந்து ஆயிரத்தில் ஒன்றுகள் வர்ற விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காவது விடையாக இருக்குது, சரியா. அதாவது தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம், ஓகேவா, ரைட். கிராமை கிலோகிராமாக மாற்ற எவற்றால் வகுக்க வேண்டும், ஓகேவா. கிராமை கிலோகிராமாக மாற்றலாம், கிராமுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா டெகாகிராம் வரும், ஹெக்டாகிராம் வரும், கிலோ கிராம் வரும், சரிங்களா. அப்போது கிராமிலேருந்து நாம் இங்கே போகும்போது இங்கே ஒன்றுன்னு வச்சிங்கன்னா இங்கே பத்து, இங்கே நூறு, இங்கே ஆயிரம், சரிங்களா. அப்போது ஆயிரத்தால் வகுக்க வேண்டும், அது வந்து ரெண்டாவது விடையாக இருக்குது, ஓகே. அடுத்தது எட்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா 30 கிலோகிராம் 43 கிராம் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோகிராமுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 30 என்பதும் கிலோகிராமு, அங்கேயும் கிலோகிராமு, அதனால் இந்த எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. இந்த 43 மட்டும் நாம் என்ன பண்ணலாம்னா கிலோகிராம், கிராமம் வந்து கிலோகிராமாக மாற்றுறதுக்கு இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தால் வகுக்கணும்னு. ஆயிரத்தால் இதை வகுக்கும்போது என்ன ஆகும்னா மூணு நம்பர் தள்ளி புள்ளி கிடைக்கும் இல்லையா. இந்த 43 ஆயிரத்தால் வகுத்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்,
மூணு மூணு ஜீரோ இருக்காட்டி மூணு நம்பர் தள்ளி புள்ளி உருவாகும். அப்போது புள்ளி ஜீரோ நாலு மூணுன்னு இருக்குது, ஏற்கனவே இங்கே 30 இருக்குங்காட்டி 30 புள்ளி ஜீரோ நாலு மூணுன்னு வரும் இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது விடையாக இருக்குது. ஓகே, அடுத்தது சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு இந்த கணக்கு நாம் பார்த்துருக்குறோம். இதை வந்து நாம் நூறால் வகுப்போம் சரிங்களா. அப்போது நூறால் இதை வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு நூறால் வகுத்தோம்னா ரெண்டு ஜீரோ இருக்காட்டி ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வரும் இல்லையா, அப்போது 2.64. ஸோ இந்த ரெண்டாவது விடை தான் இதனுடைய விடை. ஓகே.